வெல்கம் டு லைட்ஸ் ஆன். ஒரு வீட்டோட முதலாளி அம்மா ஒரு ட்ரெஸ் எடுக்கிற கடைக்கு போய், என் பையனுக்கு கல்யாணம், அதனால எங்க வீட்டுல வேலை பாக்குற பொண்ணுக்கு சாரி எடுக்கணும், உங்க கடையிலே இருக்கிறதுல சீப்பான சாரி ஒண்ணு கொடுங்கன்னு கேட்டாங்க. கடைக்காரர் ஒரு நாலு சாரி கட்டார். அந்த நாலு சாரியில ரொம்ப சீப்பான சாரி ஒன்று வாங்கி அதை பேக் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே கடைக்கு வந்த அந்த வேலைக்காரங்க, என் முதலாளி அம்மாவோட பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க, அதனால என் முதலாளி அம்மாவுக்கு ஒரு சாரி கிஃப்ட் பண்ணணும்னு இருக்கு, உங்க கடையில இருக்கிறதுலே காஸ்ட்லியான சாரி கொடுங்கன்னு வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இன்னொரு இன்சிடென்ட், ஒரு லேடி ஒருத்தாங்க அவங்க ஃபேமிலியோட டூருக்கு போய் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க. அப்போ அவங்களோட ஆறு மாச குழந்தை பசியில் அழுதுட்டு இருந்துச்சு. உடனே ரிசப்ஷன் கால் பண்ணி பால் கொண்டு வாங்க, குழந்தை அழுகுதுன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த ஹோட்டல் மேனேஜர், நீங்க கீழே வந்து பே பண்ணிட்டு போங்க, உங்க பால் உங்க ரூமுக்கு வந்துடும் சொன்னாங்க. இவங்களும் கீழே போய் பே பண்ணிட்டு பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. மறுநாள் காலையில ஊர் சுத்தி பாக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அங்க போற வழியில மறுபடியும் அந்த குழந்தை பசியால் அழ ஆரம்பிச்சிச்சு. அவங்க கடையை தேடினாங்க, எந்த கடையுமே கிடைக்கல. தூரத்தில் ஒரு கூரை வச்ச ஒரு டீ கடை இருந்தது. அந்த டீ கடைக்கு போய் பால் வாங்கி குழந்தைய கொடுத்துட்டு அந்த கடைக்கார பாட்டிட்ட எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பாட்டி, குழந்தை பாலுக்கெல்லாம் காசு வாங்க மாட்டேமா, வேணாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. நண்பர்களே, இப்போ நான் சொன்ன ரெண்டு இன்சிடென்ட்லையும் யார் ஏழையோ அவங்க தான் உண்மையாக மனசுலேருந்து பணக்காரங்களாக நடந்திருக்காங்க. இந்த உலகம் எப்பயும் காசு இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் காசு இல்லாதவங்கள மட்டமாகவும் தான் ட்ரீட் பண்ணுவோம். ஆனால் உண்மையாக யாருக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நல்ல மனசு இருக்கோ அவங்க தான் பணக்காரங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மனசு இல்லாதவங்கள்ட்ட ரொம்ப நாள் பணம் தங்க. நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரங்கிறது நம்ம போடுற ட்ரெஸ்லையோ, நம்ம யூஸ் பண்ணுற மொபைல்லையோ, நம்ம போகிற கார்லையோ பைக்லையோ உண்மையாக கிடையாது. யார் உண்மையிலேயே மனசார நல்ல எண்ணத்தோடு அடுத்தவங்களுக்கு உதவுறாங்களோ அவங்க தான் உண்மையான பணக்காரங்க. ஸோ இனிமேல் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அவங்க பணத்தினால மட்டும் இருக்க வேண்டாம், அவங்க குணத்தினாலே கொஞ்சம் கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.